வெல்கம் சகாக்களே. இன்னைக்கு வீட்டிலே ஈஸியாக ஸ்நாக்ஸ் செய்கிறது எப்படின்றது தான் சொல்லித்தரப்போகிறேன். இந்த ஸ்நாக்ஸோட பேர் கலகலா. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, 100 சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் 1 ஸ்பூன் வெண்ணையும் 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணி நல்லா அந்த மாவை கட்டி இல்லாமல் பிசறிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த மாவை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பரட்டிக்கங்க. இப்போ வாசனைக்காக 2 ஏலக்காவை பொடி பண்ணி அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு இப்படி தான் கெட்டியாக இருக்கணும், ரொம்ப லூஸாலாம் இருக்கக்கூடாது. பஜ்ஜி மாவு மாதிரி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையில் வச்சு அதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நீளமாக மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் அது நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வரும். ஸோ நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அதை ஸ்லைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா தேய்ச்சிட்ருக்கேன். இப்போ அது எனக்கு சைஸுக்கு கிடச்சிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நைஃப் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ணி சைடில் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கலகலா ஸ்வீட்டு இந்த டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நான் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஒரு பேனில் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு பீசஸாக எடுத்து அதில் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா நமக்கு தேவையான கலகலா ரெடி. அந்த பாத்திரத்தில் எவ்வளோ இடம் இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த பீசஸை போட்டுக்கோங்க. ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா அது ஒட்டிக்கும். ஸோ ஒவ்வொன்றா எடுத்து அந்த சுடுற எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு பொரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், அது பொரிஞ்சிட்ருக்கு. சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பசங்களுக்கு என்னடா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறது அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த மாதிரி ஈஸியான ஸ்நாக்ஸை வீட்லேயே செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான். நம்ம வீட்டில் இருக்கிற ஜஸ்ட்டு கோதுமை மாவு இருந்தால் போதும், ஒரு 1/2 hour இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இந்த ஸ்நாக்ஸை உடனே சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, ஒரு 1 week கூட இதை வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட்டும் சரி, அந்த கிறிஸ்பினஸும் போகவே போகாது, சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து உங்கள் கமெண்ட்டை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு தேவையான கலகலா ரெடி ஆகிடுச்சு. 2 sides இந்த மாதிரி ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல கோல்டன் ப்ரௌனிஷாக வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். 2 sides கலர் சேஞ்ச் ஆகிற வரையில் வெயிட் பண்ணுங்கள். அது வரையில் அந்த கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் 2 sides இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனிஷாக வரும். இந்த ஸ்நாக்ஸை சின்ன வயசில் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இப்போ நிறைய பேர் இந்த ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு சாப்பிட்றதில்ல. செஞ்சு சாப்பிட்டு உங்கள் சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக்குக்கு போயிட்டு வாங்க. தேங்க்யூ.